ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆனதற்கான அடையாளம் ஒன்னு இருக்கிறப்போ ஒரு ஆணுக்கு மட்டும் அது ஏன் இருக்கக்கூடாது? இப்ப பெண்கள் வேலைக்கு போலாமா வேண்டாமா? போலாம் சார். ஏன் அப்படி? ஏன்னா அவருக்கு காசு தேவைப்படுது. நார மூதேவி, உங்க அறிவிலி அறிவு இவ்வளவு ஒழுங்கா பேசுன நீ. சொந்தமா உழைக்க முடியல, பொண்டாட்டி காசுல சாப்பிடணும்னு நினைக்கிறா. பொண்டாட்டி சொல்ற பேச்சு கேட்க மாட்டாரு, ஆனா பொண்டாட்டியோட காசு மட்டும் தான் வேணும். என்னடா இவன் இப்படி பேசிட்டு போறான், கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல? நீ சொல்லிதான் தெரியுமா, புதுசா வந்துட்டு நீங்க திடீர்னு தாலி கட்டணும், நீங்களும் போட்டுக்கணும் தான் நீங்க சொல்றீங்க. எனக்கு புரியல, இப்போ ஒரு ஆண் திருமண அடையாளத்தை கேரி பண்ணணும்னு என்ன தேவை ஏற்பட்டிருக்குங்கிறதா அவருடைய கேள்வி. அசியமா அவசரப்பட்டிய என்ன ஆணுக்கான திருமண அடையாளமாக இது இருக்கலாம் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்கன்னா எதை சொல்லுவீங்க? மெட்டி போட்டுக்கிறது சார். ஐயோ ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல் இருக்கு. ஆத்தா காளியத்தா, கதவை திறந்து விடு ஆத்தா, கதவை திறந்து விடு. உங்க வீட்டுக்காரரு வந்திருக்காங்களா? இருக்காங்களா? இருக்காங்க சார். அதோ எதிர. ஓ தலைவர் தானா? மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஆகே கே கால்ல போட்டு தான் கூட்டி வந்திருக்காங்க. இந்த தான் இருக்கு, க்ளோஸ் அப் பாப்பா. திருமண அடையாளமாக எதை கேரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மாங்கல்யம் கையில போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். கையில கட்டணும்னு சொல்றீங்களா? எதுக்குன்னு கேக்குறேன். நாங்க அதை எப்படி கழட்டாம இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் அதை கழட்டாம அந்த கையில எப்பவுமே இருக்கணும். இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். அதாவது எனக்கு வந்து எனக்கு அது கழுத்துல இருக்கிற மாதிரி உனக்கு அது கையில இருக்கட்டும். ஓகே வித் தட்? ஏய் புலி பசிச்சாலும் புள்ள தின கூடாது. பட் என்னோட திருப்தி அதுல இல்ல. உண்மை ஏன்னா நான் அது போட்டாதான் கல்யாணம் ஆகுறேன், நான் அது கமிட்டட் ஆகுறேன்னு மத்தவங்களை காட்டணும்னு அவசியம் இல்ல. என்ன மாதிரியான ஒரு அடையாளத்தை அணிந்து கொள்ளலாம் திருமணமானவர்னு காட்ட? நான் வச்சிருக்கிற மாதிரி இந்த பொட்டு வச்சுக்கணும் சார். என்னோட பொட்டு நீ வச்சுக்கலையா, ஏன் வச்சுக்கல அப்படின்னு கேப்பாரு. நோ சார்,
நான் ரொம்ப டீசன்ட்டான ஃபேமிலில பிறந்தவன் சார். என்ன பத்தி யாரோ உங்கட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார். ஓகே பக்கத்துல என்னோட பேரு வந்து டாலர்ல எழுதி இருக்கணும் சார். நல்லா தெரியற மாதிரி நல்ல க்ளோஸ்ல. ம் அப்புறம் உங்க பேர் என்ன? அபர்ணா. ஏ பி ஏ ஆர் என் ஏ ஆர் எழுத்துமா? ஆர் எழுத்து தானே சார். அந்த மாங்கல்யம் சிம்பிள் போட்டு ஷார்ட்டான செயின்ல இங்க போட்டுருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு தாலி மாதிரி. இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்ல கூடாது. எங்களோட பேரை கையில பச்சை குத்தணும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அவங்க தாலியை வேர் பண்ணிட்டா நானும் வேர் பண்ணிப்பேன். அவங்க எதுவுமே பண்ணல, நானும் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்ப நீங்க என்னென்னலாம் போட்டுருக்கீங்களோ அதெல்லாம் அவங்க போடுறீங்க கண்டிப்பா. யாரடா சொல்லோ நீ? எங்களுக்கு மட்டும் செயின் குத்தும், எங்களுக்கு மட்டும் மெட்டி போட்டா ஷூ போட முடியாது. ஆனா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஜாலியா ஃப்ரீ பேடா சுத்துவாங்கல்ல. நெற்கோழி இப்படி இருக்கு. நெற்கோழி. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வலி என்னன்னு. ஆனா அந்த பொட்டு வைக்கிறது என்னோட ஆண் அந்த வீரத்தை குறைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்ப பெண்ணுக்கு வீரம் இல்லையா சார்? ஆஹா, நம்ம ஆரம்பிச்ச மாதிரியே ஆரம்பிக்கிறானே. இப்ப யோசிச்சு பாருங்களேன், அவர் பொட்டு வச்சுட்டு கையில ஒரு இந்த மாதிரி தாலி போட்டு வந்தா நல்லா இருக்குமா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. நீ வந்து தாலி கட்டுப்பு இல்ல வந்து மெட்டி போடு பொட்டு வை. எங்க அம்மா வந்து எங்க அப்பாவை பார்த்து கேக்கலப்பா. நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு தான புரியல. நிறைய போறான்டா. கணவன் இருக்கும் போது தாலி கொடி போட்டு மெட்டி போடுறோம். அதுக்கு என்ன கிரேப்ப? கணவன் இல்லனா அத போடுறது கிடையாது. மனைவி இழந்த பிறகு நீங்க என்ன செய்றீங்க? இங்க பாருங்க, இடையில இடையில குறுக்கு குறுக்கு கேள்வி கேட்டீங்க. எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் எந்திரிச்சு போறேன். சொல்லுவா, எந்திரிச்சு போவா? என்ன ஆர்டரா சொல்லுறா? அதே பேண்ட் ஷர்ட் தானே, அதே டக்கிங் தானே, அதே ஹேண்ட்சமா தானே போறீங்க? நீங்க என்ன இழக்கறீங்க? சாரி சார், நீங்க தப்பா ஃபீல் பண்றீங்க. அதுதான் மேடம், எங்களுக்கு போட்டா எங்களோட அந்த ஆண்கிற கம்பீரம் போயிடும். நாங்க ஃபீல் பண்றோம். நீங்க மறுபடியும் படிச்சு வாங்கறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அப்ப ஒரு கல்யாணம்ன்ற பந்தத்துல நீங்க என்ன பர்டன்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்க? வேற ஏதாவது அடையாளம் சொல்லுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோமா இல்லையான்னு பாத்துக்கலாம். இருக்க எல்லா ஐடியாவுமே சொல்லியாச்சு சார். எது சொன்னாலும் குறைதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களே ஏதாவது ஐடியா கேட்டு பாருங்க சார். இது வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ சதி திட்டம் போட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. நான் சின்ன பக்கத்து வீட்டு கொண்டு ஒரு நாள் நெயில் பாலிஷ் போட்டு போன போக கூட நான் சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ண டைப் பண்ணும்போது பக்கத்துல இருக்க ஒரு ஃபீமேல் குழி ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ. உங்களை பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு யாராலுக்குமே தெரியாது ரைட்டா? இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பார்த்தாலும் தெரியணும். அதுல நிறைய ரிஸ்க் இருக்கு சார். என்ன ரிஸ்கா? நீங்க என்ன எல்லாத்து கேள்வி கேட்டுங்கறீங்க? ரோட்ல வந்துட்டு மீட் பண்றோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். லைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்ப அவன் வந்துட்டு பர்சனல் வெஞ்சன்ஸா காட்டலாம். லைக் என்கிட்ட தான் காட்டணும்னு இல்ல, அவன் என்ன ஃபாலோ பண்ணி வீட்லயே வந்து கூட காட்டலாம். யாரா நீ? இவ்வளவு டேலண்டட் ஆகுற, குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. இப்ப நான் இப்ப நார்மலா போனா அவன் என்ன வந்துட்டு இப்ப சிங்கிள் நினைச்சிருப்பான். சோ அவன் என்னதான் வந்துட்டு டார்கெட் பண்ணுவான், அவங்க சேஃபா இருப்பாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரணும் கிடையாது. தம்பி நீங்க ஒரு இத்த காலத்துல இருக்கீங்க தம்பி, 24 வருஷம் நார்மலா யோசிங்கப்பா. பொறுமை இருக்க பொறுமறுக்கணும், போக்கிருத்தனம் இருக்க கூடாது. வரட்டா மாமே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க. பார்ப்போம்.